தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு ஆதன் பீடியா நிகழ்ச்சியில் திரு ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை குறித்து தான் பேசப்போகிறோம் திரு ரஜினிகாந்தனுடைய அரசியல் வருகை குறித்து கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வந்து செய்தியாக வெளியிட்டு கொண்டு தான் இருக்கிறோம் திரு ரஜினிகாந்தினுடைய செய்திகள் எது வந்தாலும் அது வந்து முக்கிய செய்தியாக தான் இடம்பெற்று கொண்டிருக்கிறது கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ரஜினிகாந்தினுடைய எந்த டாபிக் அவர் அவர் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டாலும் அது வந்து பெரிய அளவுக்கு ஒரு செய்தியாக ஒரு பேசுபொருளாக இருந்துட்டு தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாரு நான் வந்து இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நிக்க போகிறேன் கட்சி தான் தொடங்க போகிறேன் தனித்து தான் நிக்க போகிறேன் அப்படின்னு அறிவிச்சிட்டாரு அதாவது அரசியலுக்கு வரேன்னு அறிவிச்சிட்டாரு ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகை அது வந்து இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும் காரணம் என்னன்னா அதை அவர் தான் அவர் அறிவிச்சுட்டாரு தேர்தல் எப்போ வந்தாலும் நான் வரேன் அப்படின்னு ஆனா சமீபத்துல நமக்கு வந்து கொரோனா பேரிடர் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு எல்லாமே உலகம் முழுவதுமே இந்த தேசமே முடங்கி போயிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல முடியும் இந்த நேரத்துல ரஜினிகாந்தை பத்தியான அறிவிப்புகள் ஏதேனும் வருமா ரஜினிகாந்த் வெளியே வருவாரா கட்சியை தொடங்குவாரா கொடியை அறிவிப்பாரா அதே போல் தேர்தல் களத்தில் களமாடுவாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டு அரசியல் களம் ரஜினி சென்ட்ரிக் எலெக்ஷனாக இருக்கும் அப்படின்னு பலர் சொல்லிட்டு இருந்தாங்க அது நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பலரும் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க கடந்த ஒரு நான்கு நாளுக்கு முன்னாடி ரஜினிகாந்தை பற்றியான ரஜினிகாந்த் பெயரில் ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வந்தது அதாவது ரஜினிகாந்தினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டது வந்து என்னை வாழ வைத்த தமிழக மக்கள் வழக்கமாக அவர் எப்படி சொல்லுவாரோ எப்படி எழுதுவாரோ அவருடைய கடிதங்கள் எப்படி இருக்கும் அவருடைய அறிக்கை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்தது ஆனால் அது ஒரு ஃபேக் அறிக்கை அந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தது அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருந்தது அப்படின்னா நான் வந்து பல நிலைகளில் கூட்டம் நடத்தணும் மாநாடு நடத்தணும் இந்தந்த மாதங்களில் நடத்தணும்னு இருந்த அந்த வருடத்தில் ஆனால் இந்த கொரோனா பேரிடர் வந்து பெரிய அளவுக்கு வந்து எல்லாத்தையும் தடுத்துருச்சு அப்படின்னே வந்து அந்த அறிக்கையில் இருந்தது ஆனால் அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் அது ரஜினிகாந்த் வெளியிடவில்லை இது வந்து ஒரு ஃபேக் போலின் ரஜினிகாந்தே பின்னாளில் ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்னு போட்டிருந்தார் ரஜினிகாந்த் அதுல தெளிவாக குறிப்பிட்டு இருந்தார் அந்த அறிக்கையை வந்து நான் வெளியில்லை ஆனால் அந்த அறிக்கையில் என்னுடைய உடல் ரீதியாக மருத்துவ ரீதியாக சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாமே உண்மை அப்படின்னு அவர் சொல்றாரு மருத்துவ ரீதியாக அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருந்தது அப்படின்னா இரண்டு முறை அவருக்கு வந்து சிறுநீர் மாற்று அறுவை சிகிச்சை நடந்திருக்கிறதாகவும் அதே போல் அவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைவாக இருக்கும் எழுபத்தி ஒரு வயது ஆகிருச்சி ஒரு வயது ஒரு மூத்த ஒரு நடிகர் ஒரு உச்சபட்ச இந்தியாவின் நட்சத்திரம் தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய அரசியல் வருகையை மட்டும்தான் அவருடைய தொண்டர்களோ ரசிகர்களோ அதே போல வெகுஜன மக்கள் பலரும் ஊடகங்களும் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கு ஆனால் அவர் வந்து அவருடைய உடல்நிலையை பார்த்தாக வேண்டும் இல்லவா ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவருக்கு வந்து செவன்டி ஒன் ஏஜிங் அதாவது எழுபத்தி ஒரு வயசு நம்ம இந்த இந்த வந்து நம்ம வெளியே வர முடியுமா சாதாரணமாக எல்லாருமே ஒரு அச்சத்தோட தான் இந்த கொரோனா அச்சத்தில் ஒவ்வொரு நாளும் கடந்துட்டு இருக்கோம் இந்த சூழ்நிலையில் ரஜினிகாந்த் வரலாமா வர அவருடைய அவருடைய குடும்பத்தோடு சேர்ந்து ஒரு விவாதமே நடந்திருக்கு அதுல வந்து ரஜினிகாந்தும் அவருடைய குடும்பமும் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரஜினிகாந்தை பொறுத்தவரையில் இது நமக்கு வேண்டா இந்த காலம் வேண்டா யாரையாவ ஒருத்தர் கையை காட்டலாம் அதாவது யாராவது ஒருத்தருக்கு வாய்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு மட்டும் ரஜினிகாந்த் ஆனால் அதையும் அவர் யோசித்துக் கொண்டிருப்பதாக தான் சொல்லப்படுகிறது ஒருபுறம் ஒரு குறிப்பிட்ட கட்சி வந்து அவருக்கு வந்து டெல்லியிலிருந்து பிரஷர் கொடுத்துட்டே இருக்காங்களாம் ரஜினிகாந்த் நீங்க கட்டாயம் தமிழக அரசியலுக்கு வரணும் அப்படின்னு ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்சி இந்த முறை எப்படியாவது ஆட்சியை பிடித்து விடலாம் என்ற ஒரு கட்சி வந்து ரஜினிகாந்துக்கு ஒரு தூது விட்டுருக்காங்க இந்த முறை நீங்க வராதிங்க நீங்க வந்து ஓய்வெடுக்கிறது தான் சரியான தருணம் இது வந்து இந்த சூழ்நிலையில் நீங்க வர வேண்டாம் அப்படின்னு ரெக்வெஸ்ட் பண்ணிருக்கிறதாகவும் சொல்றாங்க அதுவும் நடந்திருக்கு ஆனால் ரஜினிகாந்த் தான் முடிவெடுக்க போறார் ரஜினிகாந்தோடு பலர் வந்து பேசி வருகிறார்கள் ரஜினிகாந்தும் பலரிடம் பேசி இருக்கிறார் அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டார் அவருடைய குடும்பம் முடிவு எடுத்துருச்சு ஆனால் ரஜினிகாந்த் வந்து அதை வெளிப்படையாக சொல்ல மறுக்கிறாரு இந்த ஃபேக் போலியா பரவன இந்த கடிதம் கூட ரஜினி தரப்பினர் ரஜினியுடைய இசையோடு தான் இது வந்து வெளியிடப்பட்டது அப்படின்றாங்க இது யாருக்காக அப்போ வந்து அந்த கடிதம் வெளியிடப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த்னுடைய ரசிகர்கள் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் அதே போல குறிப்பிட்ட சிலர் வந்து அவரை வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு ஒரு தகவல் கொடுக்குறாரு உடல் ரீதியாக எனக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது என்னையை ப்ரெஷர் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து இந்த கடிதம் ஃபேக்காக வெளியிடப்பட்டது அதாவது ஒரு முறையாக வெளியிடாமல் அந்த கடிதத்தை வந்து பரவிவிடப்பட்டது கசிய விடப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கடிதத்துக்கு மறுப்பு தெரிவித்திருந்தாலும் ரஜினியை பொறுத்தவரைல உடல் ரீதியாக அந்த பிரச்சனையை வெளிப்படையாக சொல்லிட்டார் அவங்களுடைய ரசிகர்களுடைய மனநிலை இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு நாமளே கூட பலரோடும் கேட்டோம் அவங்க ரசிகர்கள் எல்லாம் சொல்கிறாங்க எங்கள் தலைவர் தான் ரொம்ப முக்கியம் அவருடைய உடல்நிலை தான் ரொம்ப முக்கியம் அவர் வரலன்னா கூட பரவாயில்ல அப்படின்னு ஒரு தரப்பினர் சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு தரப்பினர் என்ன சொல்கிறாங்க திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவர் கையை காட்டினா போதும் அவர் வாய்ஸ் கொடுத்தா போதும் நாங்கள் அவங்களுக்காக வேலை செய்வோம் அவங்கள வெற்றி பெற செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடை பொறுத்தவரையில் கொரோனா நம்மளை வந்து அண்டிவிடக்கூடாது அப்படின்னு ரஜினிகாந்த் ரொம்ப கவனமாக இருக்காரு அவருடைய குடும்பம் ரொம்ப கவனமாக இருக்குது குறிப்பாக சமீபத்தில் இறந்து போன எஸ்பி பாலசுப்ரமணியம் அவருடைய மறைவு கேட்டு திரு ரஜினிகாந்த் ரொம்பவும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்கா காரணம் என்னென்னா அவரும் ஏறக்குறைய அவருடைய வயது ஒத்த வயது மூப்புடையவர் அதே ஒரு அவருடைய திரைத்துறையை சார்ந்தவர்கள் அப்படி ஒருத்தருக்கு இந்த சூழ்நிலை அதே வரிசையாக சில எம்எல்ஏக்கள் இறந்தது ஒரு அமைச்சர் கூட சமீபத்தில் இறந்தது இதெல்லாம் வந்து அவரை வந்து ரொம்பவும் பாதிச்சிருக்கு அவருடைய குடும்பத்தினரும் திரு ரஜினிகாந்தை ரொம்ப கவனமோடு பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த சூழ்நிலை நம்ம களமாடலாமா வேண்டாமா அப்படின்ற யோசனைக்கு அவர் எந்த இடத்துலையுமே இடம் கொடுக்கலையா ஆனால் வந்து அவருக்கு வந்து ப்ரெஷர் வரக்கூடிய அந்த உந்துதல் அழுத்தங்கள் தான் வந்து பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் துக்லகாசிரியர் குருமூர்த்தி வந்து திரு ரஜினிகாந்தை சந்தித்து பேசினார் ஆனா அந்த சந்திப்பில் என்னென்ன பேசியிருந்தாங்க அப்படின்னா அவருடைய உடல் ரீதியாக நிறைய விஷயங்களை திரு குருமூர்த்தி அவர்கள் விசாரிச்சிருக்காரு அதே போல நீங்க அரசியலுக்கு வர வேண்டும் நீங்கள் பின்வாங்கிருவீங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் பலருக்கு இருந்துட்டு இருக்குது ஆனால் நீங்கள் நிச்சயம் காலத்துக்கு வரணும் அப்படின்னு குருமூர்த்தியும் ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க மறைந்த துக்ளக் ஆசிரியர் சோ ராமசாமியை பொறுத்தவரையில திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு நிச்சயம் வரணும் அவர் வந்து தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர் அவர் மிகவும் நல்லவர் அப்படின்றும் நிறைய விஷயங்களை வந்து அவரோட பகிர்ந்துருக்கார் மக்களுடைய எதிர்பார்ப்பும் ரஜினிக்கு அளவுக்கு ஆதரவு இருக்குன்னு தன்னுடைய துக்ளக் பத்திரிக்கையை ஒரு மிகப்பெரிய சர்வே கூட கடந்த காலங்களில் அவர் இருந்தபோது எடுத்திருக்காரு அந்த சர்வே வந்து பெரும்பாலானோர் திமுக அதிமுகவை தவிர்த்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும்னு சொன்ன காலங்கள்லாம் உண்டு அந்த நேரத்தில் ரஜினிகாந்துக்கு பலமுறை அப்ரோச் பண்ணியிருக்காரு திரு சோராமசாமி அவர்கள் அந்த வழியாக தான் திரு குருமூர்த்தி அவர்களும் இன்னமும் வந்து ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரணும் எதிர்பார்க்கார் அந்த ரெண்டு மணி நேரம் அவருடைய உரையாடலை நிறைய நேரங்கள் நிறைய விஷயங்கள் அரசியல் பேசப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க பல நேரங்களில் கடந்த காலங்களில் ரஜினிகாந்தினுடைய அந்த ரியாக்ஷன்ஸ் அவருடைய பேச்சுக்கள் எப்படி இருந்தோ அந்த மாதிரி தான் திரு குருமூர்த்தி அவர்களுக்கு இருந்ததாகவும் சொல்றாங்க ரஜினிகாந்தை பொறுத்தவரை நான் வருவேன் சரி நிச்சயம் பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ற ஒரு வார்த்தையோட

இந்த கொரோனா காலத்தில் அவர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறது கூட வேண்டாம் அவருடைய ரசிகர்கள் பலர் வந்து இப்போ அவருக்கு வந்து கோரிக்கை எல்லாம் வைக்கிறாங்க ஆனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல மாவட்டங்களில் வா தலைவா உனக்கு தான் ஓட்டு போடுவேன் நான் ஓட்டுன்னு போட்டால் உனக்கு தான் அப்படின்னு பல இடங்களில் போஸ்டர் ஓட்டாங்க ஏன் குறிப்பாக அண்ணா அறிவாலயம் திமுக அவனுடைய கட்சி அலுவலகத்துக்கு எதிரில் எல்லாம் போஸ்டர் ஓட்டுனது நம்ம பார்க்கணும் அதே போல் பல இடங்களில் பிரார்த்தனைகள்லாம் அவருடைய உடல் ரீதியாக அவர் சொல்லிட்டார் அப்படின்றதுனால எல்லாம் நடந்துட்டு இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் ஒரு தெளிவாக ஒரு முடிவு எடுத்துருக்கார் ஆனால் அவருடைய முடிவை மாற்றி அமைக்கணும்னு இங்கே சுற்றி இருக்கிறவங்க நிறைய பேர்னு சொல்கிறாங்க ஆனால் ரஜினிகாந்த் ஒரு முடிவை எடுக்கணும் அப்படின்றது வந்து எப்போ அந்த முடிவு நமக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னா அடுத்த ஒரு ஏழு மாதங்கள் ரஜினிகாந்த் வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு பேசி அந்த முடிவு அறிவிவு பண்ணுறாரு அவர் வந்து காலம் கடத்துவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு ப்ரஷர் ரொம்ப அதாவது ரொம்ப அழுத்தங்கள் ஓவரானால் யாருக்கேனும் வாய்ஸ் கொடுக்கவோ ஆதரவு கொடுக்கவோ மட்டுமே அதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் முழுமையான அரசியலுக்கு ரஜினிகாந்த் களமிறங்க மாட்டார் அப்படின்றது தான் அவரை சுற்றியுள்ள பலர் வந்து சொல்லியிருக்காங்க அவருடைய ரசிகர்களும் இந்த வேண்டுகலை திரு ரஜினிகாந்து அவர்களுக்கு வைக்கிறாங்க தலைவர் நீங்கள் வந்து நல்லா இருக்கணும் இருக்கணும் அங்க கண் உங்களை எப்போதும் பார்த்து கொண்டுதான் இருக்கணும் எங்களுடைய தலைவர் நீங்க எங்களுக்கு நீங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு சொல்ற ரசிகர்கள் அதிகம் என்ன நடக்கிறது அப்படின்றத இன்னும் ஏழு மாதங்கள் கூட நம்ம அதாவது தேர்தல் தேதி அறிவிக்கும் முறை கூட ரஜினிகாந்தினுடைய அரசியலை பற்றிய விவாதம் நடந்து கொண்டே தான் இருக்கும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம்